ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு ரவா கிச்சடி. இந்த ரெசிபி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு எப்படி எப்படி தண்ணி வைக்கணும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈஸியாக ஒரு பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. லேசாக பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், இந்த மாதிரி பாதியில் நீலவாக்காய், ஃபுல்லாக வதங்கணும்னு தேவையில்லை, லேசாக வதக்கி விட்டுக்காங்க. இப்போ இதில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறோம். நான் ரெண்டு தான் சேர்த்துருக்கேன், இது ஒரு மீடியம் காரமாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரவும் நம்ம இதில் பீன்ஸும் கேரட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டாணி கிடச்சதுன்னா அந்த சீசனில் நீங்கள் பட்டாணியும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாகவே வரும். இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்து வேக விட போகிறோம். நான் 1/2 கப்பு ரவை எடுக்க போகிறேன், அதுக்கு 3/2 கப்பு தண்ணி நம்ம சேர்க்கணும். இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு காய் நல்லா வேகட்டும். ஒன்றரை கப் ரவை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரவை வறுத்த ரவை, நமக்கு கடையில் டபுள் ரோஸ்டட் ரவை எல்லாமே கிடைக்கும், அந்த மாதிரி டபுள் ரோஸ்டடாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா காயெலாம் வெந்துருச்சு. இப்போ இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விடணும், அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ இந்த டைமில் ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிடுங்க, அப்போ ஸ்லோவாக வேகணும். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்து பாருங்கள், மேலே வரைக்கும் அந்த மாதிரி வந்துடும், சிம்லியே தான் இருக்கணும். இந்த சமயத்தில் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம விட்டுக்கலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்காங்க. ஃப்ளேம் வந்து எப்போவுமே அடுப்பு ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்கணும் இது லாஸ்ட் வரைக்கும். கடைசியாக கொத்தமல்லி லைஸாக தூவி மூடி வச்சிடலாம் ஒரு 1 நிமிஷத்துக்கு. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கீழே இருக்கிற ரவை மேலேயும் மேலே இருக்கிற ரவை கீழேயும் போகிற மாதிரி நம்ம கிளறி விடணும். அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு மூடிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அந்த சூட்டுலேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், அடுத்த 1 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரவை எல்லாம் நல்லா வெந்திருக்கும். நமக்கு கிச்சடி ரெடி. இப்போ டேஸ்டியான கல்யாண வீட்டு ரவா கிச்சடி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட சாம்பார், தேங்காய் சட்னி வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.